ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தோடர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வார்த்தை வந்து சொன்னதுனால என்னை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எனக்கு அந்த உரிமையை கொடுத்த அதே இடத்துல அவர் கொடுத்த மேடையிலே அந்த வார்த்தையை சொல்கிறதுல நம்ம ரொம்ப பெருமையாகவும் இருக்கிறோம், எமோஷனலாகவும் இருக்கும். ஏன்னா அதியன் வந்து தொடர்ந்து அந்த சமூகம் வந்து உழைப்பை வந்து இழந்து உழைப்பை இழந்தவர்கள்லாம் குடிகாரர்களாக இருக்கிறாங்க, பல்வேறு நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த வகையில் இந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு வாழ்வியலை சொல்லுது. ஏன்னா இரும்பு கடை பற்றியான ஒரு லைஃப். ஏன்னா நான் எங்கேருந்து வந்தேன்றது தான் நான் சொல்ல வரேன். இரும்பு கடையில் ஒரு இப்போ சொல்கிறாங்க, இப்போ இருக்கிற மாசில் வந்து இப்போ அந்த காற்றை சுவாசிக்கிறது மூலமாக 7 வருஷம் வந்து தன்னுடைய ஆயுள் குறையுதுன்னு. ஆனால் 20 அடி உயரம் இருக்கிற ஒரு மதில் சுவருக்குள்ளே குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் வாழ்ந்துட்டு அந்த இரும்பு துகளை சுவாசிக்கிற ஒவ்வொரு தொழிலாளியும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதி காலத்தை இறந்துடுறாங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான் நாங்கள். அதே மாதிரி ஒரு லோடு ஏற்றினோம்னா 20 டன் ஆகணும். ஒரு தலையில் 10 டன் வந்து ஒரே ஆள் சிங்கிள் ஆள் ஏற்றணும். அப்போது அவங்க 10 டன் ஏற்றும்போது 25 வருஷமாக ஒரு அண்ணன் தொடர்ந்து ஒரு நாளைக்கு 10 டன் இரும்பு சுமக்கிறார். அதை மாதிரி நானும் சுமந்துருக்கிறேன். அப்போ அவங்க வந்து சில நேரங்களில் ரூம்லலாம் பார்க்கும்போது அவங்க யூரின் போகிறதே அவங்களுக்கு தெரியாது, படுத்த படிக்கல யூரின் போயிடுவாங்க. நானும் அப்படி போயிருக்கிறேன். இதுக்கு ஆதிரம் இல்லை. நான் ஏன் வந்து ரஞ்சித் தொடர் நான் அழுகக்கூடாது, ஏன் நான் எமோஷனாக இருக்கேன். ரஞ்சித் தொடர் வந்து ஏன் வந்து ஒரு முக்கியமான ஒரு சமூகத்துக்குன்றதுக்கு தான் சொல்ல வரேன். இல்லைனா நான் ஒரு இன்னும் இரும்பு கல்லே இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நான் வந்து அங்கே நம்ம பேசிகிட்டே இருப்பாங்க பசங்க, திடீர்னு கை போயிடும் கால் போயிடும். திடீர்னு சில பேர் வந்து ஒரு தம்பி வந்திருக்கிறான், அவங்க அண்ணன் வந்து என் கண் எதிர்க்கே அப்படியே எரிஞ்சு செத்து போனான். ஆனால் இதை பற்றி இந்த சமூகத்துக்கோ இந்த அரசாங்கத்துக்கோ யாருக்குமே கவலை கிடையாது. அவங்களுக்கு ஒரு அமைப்பு கிடையாது. குறைஞ்சபட்சம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 5 லட்சம் பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து இந்த இரும்பு கடை வந்து இருக்கிறாங்க. அது எல்லாமே கடனுலை மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. ஊரில் கிராமத்தில் சொந்தமாக வாழ முடியாமல் நிலம் இல்லாத மக்கள் படிக்கும்போது சுய அறிவு பெற்று சுயமரியாதை பெற்று நகரங்களுக்கு சென்று வாழலான்னு சொல்லிட்டு நகரத்துக்கு வருகிற மனிதர்களை ஏற்கனவே அங்கே கொழுத்து சாதி அமைப்பு மூலமாக சுரண்டி வச்ச பணத்தை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிற முதலாளிகள் மறுபடியும் இங்கே முதலாளிகளாக சுரண்டுவதிருந்த வாழ்க்கையை தான் இந்த படம் வந்து பேசும். ஏன்னா அவ்வளோ நான் சொல்லணும்னா ராமலிங்க அண்ணன் வந்து ரஞ்சித் தொடருக்கு வந்து வாழ்நாள் முழுக்க நன்றி சொன்னார்ல, அது என்னென்னா எங்கள் அப்பா தான் அவர். எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து சொல்கிறது தான் அவர். எங்கள் அப்பா அம்மாலாம் நான் கூப்பிடல, ராமலிங்கன் இருக்கிறாரு ரஞ்சித் தொடர் இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா எமோஷ்னலாக நம்ம பேசுகிறதும் எப்பவுமே அது மாதிரி அந்த டோனுக்குள்ளே போனதும் கிடையாது. ஆனால் நான் எல்லாத்தையும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் ஒரு 10க்கு மேற்பட்ட வேலை செய்திருக்கிறேன். எல்லா வேலையும் எந்த நேரத்தில் அது போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். நான் வேலை செய்த இந்த சினிமாவில் வந்து நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து நிறையா நிராகரிக்கப்பட்டு நான் ஓடி இருக்கிறேன். ராமலிங்கண்ணன் தான் எனக்கு நிறையா தெம்பு கொடுத்து என் இது வரைக்கும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னுடைய இந்த 5-6 ஆண்டு காலத்தில் நான் போட்ட எல்லா உடையில ஒரு பேண்ட்டு ஒன்று அவர் எடுத்து கொடுத்ததாக இருக்கும், இல்லை சட்டை அவர் எடுத்து கொடுத்ததாக இருக்கும். அதை மாதிரி என்னுடைய எல்லாமும் அவராக இருந்திருக்கிறாரு. அதுதான் அவர் வந்து கைப்பிடிச்சி கூட்டின்னு வந்து ரஞ்சித் தொடர்கிட்ட கையில் கொடுத்தாரு. 2 குழந்தைகளுடைய அப்பாவாக நான் வந்து உதவி இயக்குனர் அவர்கிட்ட வந்து சேர்ந்தேன். எனக்கு என்றைக்கு நான் சேர்ந்தனோ அதுலேருந்து இது வரைக்குமே நான் வந்து என்றைக்குமே நான் கஷ்டப்பட்டது கிடையாது. அதுக்கு முன்னே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். நான் வந்து சிப்ஸு விற்றுருக்கிறேன் தெரு தெருவா. இது ஒரு லாட்ஜில் வந்து ரூம் பாயாக வேலை செய்திருக்கிறேன்.
நிறைய கஷ்டப்பட்டுருக்குறேன். ஆனால் கஷ்டப்படுறது வந்து நான் ஒன்றும் சந்தோஷமாக அப்படியே அழுதுகிட்டலாம் கஷ்டப்படல. ஏன்னா எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவிலேருந்து எங்கள் மாமாவிலேருந்து எல்லாருமே கல் உடைக்கிறவங்க. கல் உடைச்சிங்கன்னா அவங்க காலை பார்த்தீங்கன்னா காயங்களால் ஆன காலாகவே இருக்கும். நீ அந்த காலை பார்த்தீங்கன்னா எங்கே கல் படாத சொந்த சதை எப்படி இருக்குன்னு, நீங்கள் பிறந்த போது இருந்த சதை எதுவுமே இருக்காது அதில். ஆனால் அவங்க வந்து அதுக்காக கஷ்டப்பட்டனாலாம் இல்லை, அவங்களுக்குள்ளே ஒரு விடுகதை இருக்கும், டபுள் மீனிங் வசனம் இருக்கும். கல் ரத்தம் பட்டு அந்த கல்லில் போய் உறைஞ்சி போய் கிடக்கும், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இதை மாதிரின்னு சொல்லிட்டு, ரத்தம் வந்து பாடுறா அப்படின்னு சொன்னால் மண் அள்ளி தெள்ளி அவன் காயத்தில் போட்டு அவன் வேலை செய்வான். ஏன்னா ஒரு பூனை குறுக்கு வந்தாலே திரும்ப போகிற ஒரு மூடநம்பிக்கை உள்ள ஒரு சமூகத்தில், ஒரு லாரி டிரைவராக, எங்கள் அண்ணன் லாரி டிரைவர் தான், ஒரு லாரி டிரைவர் லைஃபும் இதில் இருக்குது. இரும்பு கடையில் ஒவ்வொரு நாளும் வந்து அடி போடும், கை போகும், கால் போகும். பசங்க வந்து பத்தாவது படிக்கிற பசங்க வருவானுங்க, லீவில் வந்து போவாங்க, திடீர்னு பார்த்தா கை போயிடும். நம்ம வந்து அவங்க வீட்டில் காசு கொடுக்கலனா கூட தான் அப்பா அம்மா எதிர்க்க விரல் போய் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் கையை, இந்த கை இந்த விரல் வந்து எவ்வளோ நாளைக்கு அவன் உடலில் ஒட்டின்னு இருக்கும் அப்படின்றது எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த உடம்பு வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது, இது எப்போ வேணாலும் நமக்கு வந்து ஒன்று கை போடும் கால் போகும், நம்ம செத்து கூட போகலாம் அப்படின்ற ஒரு லைஃப்பை வந்து இந்த சமூகம் இது வரைக்கும் கண்டுக்கிறவே இல்லை. அதே மாதிரி லாரி டிரைவர்களை வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் வந்து வேறு ஒரு தப்பானவர்களாகவே காட்டியிருக்கு. அவங்க அவங்களுடைய லைஃபே வேறு ஒன்று, நைட்டு முழுக்க அவங்க வண்டி ஓட்டுவாங்க. உலகத்தில் அதிகமான தொழிலாளர்கள் யாருன்னா டிரைவர்கள் தான், ஏன்னா உலகம் முழுக்கவே அவங்க இருப்பாங்க. இரவு முழுக்க அவங்க வண்டி ஓட்டுவாங்க, ஆனால் பகலில் வந்து அவங்க வந்து தூங்குவாங்க. அவங்க மனைவி எல்லாமே வந்து பகலில் தூங்கு முடிச்சுட்டு இருப்பாங்க, நைட்டில் தூங்குவாங்க. ஃபோன் பேசுகிறது வந்து அவங்க லைஃபே வந்து இவங்களுக்கு பகல் எதுவோ அவங்களுக்கு இரவு, அவங்களுக்கு இரவு எதுவோ, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுடைய நிறைய விபத்துகளை பார்த்துட்டு அவங்க சாதாரணமாக கடந்து போவாங்க. ஏன் அவங்க வந்து ஒரு பூனையை பார்த்துட்டு திரும்ப போகிறவனுக்கு ஒரு விபத்தை பத்து பேர் செத்ததை கூட வந்த முன்ன ஆறு நடிச்சுன்னு போன ஒரு வண்டியை பார்த்துட்டு சுத்தமாக தலைகீழாக கிடக்கிற அந்த வண்டியை பார்த்துட்டு எப்படி அவன் வண்டி ஓட்டுறான்னா அவனுக்கு வேறு வழி கிடையாது. இந்த சமூகம் அப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பாக இருக்குது. இன்னொருத்தனுடைய உழைப்பை சுரண்டி வாழ்ந்தால் தான் நீ வாழ முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி அவங்க கொடுக்கும்போது அவன் வாழ்ந்து தான் ஆகணுன்றதுக்காக கூட வந்த இன்னொரு டிரைவர் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அவன் வண்டி ஓட்டுற நிலைமை இருக்குது. தமிழ்நாடு இந்தியாவில் கிட்டத்தட்ட நடந்த விபத்துகளில் தான் அப்பா எங்கே செத்தான்னு தெரியாத, தான் தாத்தா எங்கே செத்தான் லாரி டிரைவராக, காஷ்மீரில் செத்தானா, செத்த இடம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை நம்ம கல்ச்சரில், அந்த இடத்த வணங்குவாங்க. ஆனால் பாதி பேருக்கு டிரைவர்களுக்கு தான் எங்கே செத்தாங்க, தான் அப்பா எங்கே செத்தாங்கன்னே தெரியாத எவ்வளோ வாழ்க்கை அந்த லாரி டிரைவர்கள் இருக்குது. அந்த விபத்துக்கு அவங்க மட்டுமே காரணம் கிடையாது, அந்த அரசும் பொறுப்பு, லாரி இது சாலை பொறுப்பு, முன்ன போகிற வண்டி பொறுப்பு, போலீஸ்காரன் பொறுப்பு, ஓனர் பொறுப்பு, எல்லாருமே தான் பொறுப்பு. அதனால் இந்த படம் பார்க்கும்போது இரும்பு கடை தொழிலாளர்களை பற்றி அவங்களுடைய லைஃப்பு உங்களுக்கு புதுசாக தெரியும். அதே மாதிரி வந்து லாரி டிரைவர்களுடைய உங்கள் மீதான இது வரைக்கும் தமிழ் சினிமா மற்றது கொண்டு வந்த வாழ்க்கை அவங்களுடைய பார்வையை வந்து மாறும். குறிப்பாக சொல்லணும்னா நான் இதே மாதிரி இரும்பு கடையில் தான் வேலை செய்யிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து ரஞ்சித்தோட பார்க்க போயிருந்தேன். அப்போ நான் வந்து இந்த ரெண்டு பக்கமும் ஷோல்டரில் வந்து லோடு தூக்கி ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இதை பார்த்துட்டு என்கிட்ட ஒன்று சொன்னார், இதே ஈக்காட்டு தாங்கல்ல தமிழ்நாடு ஹோட்டலுக்கு எதிர்க்க ரெண்டு குழந்தைய வச்சுக்கின்னு கடைசி வரைக்கும் இந்த சோழனா பையை தூக்கின்னு கஷ்டப்பட்டுனு இருப்பியா, இப்போ வாயா நீ நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் வாயா அப்படின்னு சொன்னார். நீளத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு வாசலை இது இந்த படம் திறந்து வைக்கும் அப்படின்னு சொன்னார் அவர். அந்த வகையில் நான் வந்து அவர் யோசித்ததை அவருடைய மாணவனாக நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நான் அன்றைக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நானும் அழுதேன், கிஷோர் தொடர் கூட அழுதார். ஏன்னா அவர் இருந்தாலே நமக்கு ஒரு நான் முத நாள் ஷூட்டிங் வந்து நான் தைரியமாக இருந்துட்டேன். இடையில் வந்து அவர் ஷூட் பண்ணி பாருன்னு சொன்னார், நான் ஷூட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஒரு நாள் வந்து முத நாள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது நைட்டெல்லாம் ஜாலியாக தான் இருந்தேன். திடீர்னு ஷூவெல்லாம் போட்டுன்னு கிளம்பும் போது எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. கேமரா சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்லணுன்றதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவர் வராருனாலே நமக்கு பதட்டமாக இருக்கும், இவர் இருந்தாலே நமக்கு செட் ஆகாது. அதனால் வந்து சரி எப்படியாவது ஒரு நைஸாக கைட்டு ஒன்றுன்றதுல தான் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து போர்டில் எழுதிக்கின்னு இருந்தேன். கிஷோர் தொடர் வந்தார், என்ன தொடர் எழுதினுக்கிறீங்க அப்படின்னார். இல்லை தொடர், எங்கள் தொடர் வராரு, இவ்வளோ நாள் தைரியமாக இருந்துட்டேன், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரோலிங் அப்புறம் கிளாப்பின் எங்கே வைக்கிறாங்க, இப்போலாம் சொல்கிறாங்களா இல்லையா, கிளாப் அவுட் எப்போ சொல்கிறாங்க அப்படின்றதுல ரொம்ப குழப்பமாயிடுச்சு.
அவர் வந்து கிஷோர் தொடர் சொன்னார், என்ன தொடர் இப்படி இவ்வளோ போல்டாக இருப்பீங்க என்ன அப்படின்னா, இல்லை தொடர் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, அவர் வந்தார்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் இப்படியே நவுத்தி வெளில அனுப்பிடுங்க, அது மாதிரியான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் அந்த ரோலிங். நான் எவ்வளோ என்னை வந்து சரி அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு எமோஷ்னலாக இருந்தது, ஏன்னா அந்த கை தான் என் வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத கை, என் வாழ்நாள் முழுக்க நம்பிக்கையான ஒரு கை. நான் அவர்கிட்ட கை கொடுத்தனா நான் எனக்கு ஒரு எமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் அந்த நிலமெல்லாம் சாங்குடைய லிரிக் வீடியோ பார்த்தீங்கன்னா கிஷோர்த்தோட ரோலிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆக்ஷன் சொல்லிட்டுருப்பேன், ஏன்னா அதான் பிரச்சனை, அது அவர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே அன்றைக்கி போனவர் தான் கடைசி ஷூட்டிங் கூட நான் சொல்லவே இல்லை, இது வந்து இன்றைக்கி எனக்கு லாஸ்ட் நாள் ஷூட்டிங் வந்து தினேஷ்வருடைய கடைசி நாள் ஷூட்டிங்காக அன்றைக்கி கேக் வெட்டுறாரு, யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இது மாதிரி இன்றைக்கி கடைசி நாள் ஷூட்டிங் அப்படின்னு. என்னடா அது சொல்கிற ஒரு புரொடியூசரு நான் கடைசி நாள் ஷூட்டிங்கு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்புறம் வந்து பேச்சு ஒர்க்கு தான் வந்தார் அவர், அதை மாதிரி என்னுடைய நம்பிக்கையாகவும் என்ன சொல்கிறது ஆதிரை தான் பேசுகிற மாதிரி தான் இது, ஏன்னா ரெண்டு குழந்தைகளோடு அப்பா அம்மாவாக என்னை அனுப்புனது வந்து ஆதிரையுடைய முழு பங்கு உண்டு. நான் பேசுகிறது வந்து ஆதிரை பேசுகிற மாதிரியே கூட இயக்குனருக்கு நன்றி சொல்கிறதா வச்சுக்கலாம். இதை அடுத்ததாக வந்து இந்த படம் சம்மந்தமாக நான் ஒரு ஹீரோவாக இதை வந்து பிளான் பண்ணும்போது நான் எல்லாருக்குமே இந்த கதை படித்தவங்க எல்லாருமே தினேஷ் சொல்ல சொன்னாங்க, அந்த கதைக்குள்ளே அவர் வந்தவொடனே எனக்கு ரொம்ப என்னென்னா எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு திமிர் இருந்தது, ஏன்னா அட்டகத்தி படம் பார்த்துட்டு தான் நான் தமிழ் சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, ஏன்னா அதுக்கு முன்னே எனக்கு ஒரு நான் பேசுகிற டிஸ்கஷனில் என் உடை இருக்காது, என்னுடைய உணவு இருக்காது, என்னுடைய கொண்டாட்டம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அட்டகத்தி படம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப ஒரு தைரியம் வந்தது, அப்போ நான் வச்சுக்கிற கதையெல்லாம் படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து நான் அவரோட வந்து ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எங்கள் டைரக்டருடைய மொத ஹீரோவை வச்சு படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா எங்கள் அசன் டேரக்டர் எல்லாருமே தெரியும், நான் 24 நேரமும் எங்கள் டைரக்டர் கதையை பேசினிருப்பேன், அவனு ஒரு நாள் போர் அடிச்சிச்சு அவனுக்கு, டேய் என் டைம் அவரை பற்றி என்ன பேசினுங்கிற அப்படி எல்லாம் என்ன, நான் எப்போ பார்த்தாலும் நீங்கள் அவர் கதையை பேசினுங்கிறீங்க அப்போனா, ஏன்னா நான் ஒவ்வொன்றுமே அளவிட நான் அங்கே தான் வச்சு ஃபாலோ பண்ணுறேன். அது ஒரு அம்மா கைப்பிடிச்சி நவுத்தி விட்ட பிறகு தனக்கான பாணியை நான் உருவாக்கின மாதிரி, எங்கள் அண்ணன் ஒரு பாணியை உருவாக்கின மாதிரி, மாரித்தொடர் ஒரு பாணி, நான் ஒரு பாணியாக இந்த வேற ஒரு கிளை புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கூட நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி தினேஷ்வரர் வந்த பிறகு எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது, என்னுடைய பாதி வேலையை அவர் வந்து முடிச்சு கொடுத்துட்டார், நான் கண்டினியூ பார்த்தது கிடையாது, அவரே முடி வெட்டிக்குவார், அவரே ட்ரெஸ் போட்டுக்குவார், எல்லாமே ரெண்டு மூணு, ஏன்னா ரெண்டு மூணு வருஷம்னா நடிச்சு காட்டுவார். நிறைய இடங்களில் வந்து ரொம்ப சிக்கலாகவும் இருக்கும், என்னென்னா ஒரு சண்டை காட்சி சென்னையிலேருந்து இந்த கேரவன் பஸ் எல்லாம் வந்து இங்கே 9 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக 12 மணிக்கு கிராஸ் ஆகும் மதுராந்தகத்துக்கிட்ட, அது சென்னை பஸ் வருதுனாலே கிராமத்தில் சொல்லுவாங்க சென்னை பஸ் வருதுறான்னா இந்த தனியார் பஸ் எல்லாம் 3 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு 400 வண்டி கிராஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் தான் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரியான ஒரு இடத்துல இந்த பக்கம் 3 ட்ராக் போடணும், அந்த பக்கம் 3 ட்ராக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ராக் கிராஸ் பண்ணி அன்னாட போய் லாரியை மடக்கி யூடர்ன் பண்ணி வர லாரியை ஒரிஜினலாகவே கிராஸ் பண்ணி போயிட்டு ஏறணும். இதை வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, சாம்சா மாஸ்டர்கிட்ட சொன்னேன், மாஸ்டர் இது ரொம்ப விஷப்பறிச்ச, நீங்கள் வந்து தயவுசெய்து இது வானா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னா, அவர் ஒத்துக்கிட்டார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணி அவ்வளோ சூப்பராக சிங்கிள் டேக்கில் அதை வந்து பண்ணி கொடுத்தார். நான் ஃபைட்டெல்லாம் கூட சொன்னாங்க, 2 கேமரா வச்சு கூட அவருடைய ஆக்ஷனை வந்து சரியாக பிடிக்க முடியல அப்படின்னு, ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரியாலிட்டியாக ஒரு இது அடுத்தது இந்த சண்டை இந்த ஸ்டெப்புக்கு இந்த ஷாட்டுக்கு அடுத்தது அது வரும் அப்படின்ற மாதிரியான ஃபார்முலாவிலே இந்த படத்தில் இருக்காது. ஒரு லைவாக நீ ஊரில் போய் சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அதை மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் அந்த படம் முழுக்க இருக்கும். அவருடைய ரொமான்ஸாக இருக்கட்டும், அவருடைய சண்டை காட்சியாக இருக்கட்டும், அவர் பேசுகிற டயலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து யதார்த்தமாகவும் இயல்பாகவும் இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக என்ன மாதிரி அவர் அந்த படத்தை தூக்கி சுமந்துருக்கிறாரு. அதுக்கடுத்ததாக தோழர் ஆனந்தி, நான் அவங்கள வந்து ஷூட்டிங் முன்னே நான் அவங்கள பார்த்ததில்லை, மாரி தோழர்கிட்ட தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், தோழர் இது மாதிரி வந்து ஆனந்த் தோழர் கேட்க முடியுமா அப்படின்னு, அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவரை பார்க்குறதுக்கு பரியர்மருமார் படம் பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க, நான் 1 நிமிஷம் தான் பார்த்தேன், அதுக்குள்ளே நான் வந்து கீழே டக்குன்னு கீழே இறங்கி வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு நான் ஃபோனில் தான் உங்களுக்கு கதை சொன்னேன், கதை சொன்ன பிறகு மாரி தோழர்கிட்ட சொல்லியிருக்காங்க கதை வந்து எனக்கு புரியல அவர் சொன்னது அப்படின்னு, ஏன்னா நான் ரொம்ப ஒரு மாதிரி கூச்சப்பட்டுன்னு பதட்டமாகவே பேசிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் சொல்லியிருக்காரு இல்லை இல்லை அவர் அப்படி தான் அது மாதிரி தான் நான் நேரில் பசங்க கரெக்டாக பேசுவார் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு ஷூட்டிங் பாட்டில் தான் அவங்களை நான் மீட் பண்ணேன்,
மீட் பண்ணும்போதே அவங்க வந்து நீங்கள் ரொம்ப கூச்சப்படுவீங்களாமே அப்படின்னு தான் முதல்ல பேச்சே கேட்டாங்க. அப்புறம் அதன் அடிப்படையில் என்னை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஷூட்டிங் பாட்டில் ரெண்டாவது வார்த்தையே சொன்னாங்க, உங்களை எல்லோரும் தோடர்னு கூப்பிட்றாங்க, நானும் உங்களை தோடர்னு கூட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதிலேருந்து இது வரைக்குமே ரொம்ப நாள் பழகின ஒரு தோடியாக ரொம்ப சூப்பரான எளிமையாக எந்த விதமான ஒரு சினிமாட்டிக்கான எந்த விதமான எதுவுமே இல்லாத நமக்கு நெருக்கமான ஒரு தோடியாக அவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த படத்தில் அவங்க மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா இடத்தையும் பிரதிபலிச்சிருக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக அவங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்க எடுக்கப்பட்ட காட்சி என்பது ரொம்ப நெருக்கடியான சூழலில் படத்தினுடைய இன்ட்ரோல் பிளாக் தான் முதல் நாள் ஷூட்டிங்க்கு வந்தாங்க. அதுக்கு முன்ன இருந்த காட்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு பிறகு நடக்க போகிற காட்சிகளையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த எமோஷனில் அன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து வெளிப்படுத்தின விதம் வந்து அதுவும் அவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஒரு 8 ட்ராக் விக்ரவாடி டோல்கேட்டில் போயிட்டு எடுக்கணும்னா எப்படி இருக்கும், ரொம்ப சிக்கலாக இருக்காதா? அந்த மாதிரியான இடத்துல தான் அவங்கள முதல் நாள் நாங்கள் வந்து இது பண்ணோம். எல்லா தோடர்களுடைய உறுதுணையோடு தான் நான் கடந்திருக்கிறேன். அந்த வகையில் என் பாடலை என்னை வந்து எப்போதும் கண்காணித்து கொண்டு இருக்கிற தோடர் முரளி தோடருக்கும், அண்ணன் ஆதவன் ஜிச்சனி அவர்களுக்கும், ஜேபி சாணக்கியா அவர்களுக்கும், அதுக்கடுத்தது வந்து இந்த பாடல் இந்த படத்தினுடைய ஆரம்பகட்ட எழுத்துக்களில் எனக்கு உறுதுணையாக இருந்த தோடர் திருவாசகம், என்னுடைய நண்பன், என்னுடைய என்ன சொல்கிறது இன்னொரு உருவம் எல்லாம் சொல்லலாம், ஜெய்குமாரை. ஜெய்குமார் தான் என்னை வந்து நான் ஒவ்வொரு முறை தோண்டு போகும்போதெல்லாம் எனக்கு எல்லாமாக இருந்து என்னை இதுவரைக்கும் என்னை வந்து ஒரு பூஸ்டாக இருக்கிறவன். அப்புறம் வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் பாலாஜி, சதீஷ், காலாயுதம், குழலி, ஞானகுமார் தோடர், ராமன் தோடர், அப்புறம் அண்ணன் முருகண்ணன், அப்புறம் வந்து கோகுல், அப்புறம் மணிகண்டன், மற்றும் எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்னை புரிஞ்சிட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து மேனேஜர்ஸ் ராகேஷ் அண்ணன். ராகேஷ் அண்ணன் ரொம்ப முக்கியமானவர், ரொம்ப உண்மையான ஒரு மனுஷன். அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப சூப்பரான எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, எங்கள் டேரக்டர் ஏதாவது கோபமாக பேசினா கூட அவரே பாதி ஃபேஸ் பண்ணி எங்கிட்ட வராத அளவுக்கு பார்த்துக்குவார். அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கு. நேரடியாக அவர் சொல்கிறத அப்படியே நம்மகிட்ட கடத்தாமல், நாம் சொல்கிறத அப்படியே கடத்தாமல், இடையில் ஒருத்தவங்க நம்பகத்தன்மையாக இருந்து அதை வழி நடத்துறது வந்து ரொம்ப சூப்பரான ஒர்க்கர். என்றைக்கும் அவரை என்னால் மறக்கவே முடியாது. செல்லதோட மேனேஜர் சஞ்சய் தோடர். சஞ்சய் தோடர் ரொம்ப முக்கியமானவர், என் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதே மாதிரி ராம், சிவா, அப்புறம் வந்து சுரேஷ் அண்ணன் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டும் சரி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் சுரேஷ் அண்ணன், தினகர் தோடர், மகிழன் தோடர், ஜெனி. ஜெனி ரொம்ப சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆரம்ப கட்டத்தில் ஸ்கிரிப்ட் உருவானதுலேருந்து எல்லாத்துக்கும் எனக்கு எனர்ஜியாக இருந்திருக்கிறாங்க. ரூபன் தோடர் சவுண்ட் டிசைன் வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்கை நிகழ்த்தியிருக்கு. சாரி நான் ஒரு விட்டதுக்கு. ரூபன் தோடருடைய ஒர்க்கு ரொம்ப சூப்பர். மற்றபடி மோசஸ் பிராங்க்லின் மற்றும் எல்லாருக்கும் என்னோட நான் திரும்பினா இங்கே இருக்கிற எல்லாருமே நமக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி.